சிங்க பாத்தீங்களா? அடடடடா எப்படி இருக்குனே. வா வாலா என் வாழ்வை வாழவே, காணாமல் அடடடடா. இங்க பாருங்க சீரியஸா, அந்த பக்கம் எப்பவுமே ஊட்டியில ஏறாதீங்க, பேக் சைட்ல ஏறுங்க சீரியஸா. எனக்காக ஒரே ஒரு டைம் இந்த ரூட்ல வாங்க, மசனகுடி டு ஊட்டி. ஸோ வேற லெவலில் ஃபீல் பண்ணுவீங்க. ஸோ இதில் எத்தனை கொண்டேசி வலை இருக்குதுன்னு தெரியலங்க, போய் பார்த்தா தான் தெரியும். இப்போ தான் ஃபஸ்ட் டைம் போகிறேன்ல. லெட்ஸ் கோ. ஓ இங்கே பாருங்க காட்டு பண்ணி, இங்கே பார்த்தீங்களா. ஸோ காய்ஸ் இங்கே பாருங்க எவ்வளோ பெரிய பல்லோடு இருக்குது. ஐயோ கடிச்சிருன்னு நான் நினைக்கிறேன். வண்டியை நிறுத்திட்டு நாங்கள் ஒரு செகண்டாக இருந்தோம், இங்கே வண்டி உட்காந்துருச்சு. ஸோ இவர் போய் வண்டி எடுக்கிறதுக்குள்ளே அந்த குரங்கு வந்து உரு உருன்னு சவுண்டு விடுது. பாரு எவ்வளோ ஸ்பீடாக போகிறான்னு. ஐயோ ப்ரோ போய் எடு ப்ரோ, எதுக்கு ப்ரோ இரு ப்ரோ, இந்த பக்கம் இருந்து எடு ப்ரோ, இந்த பக்கம் இருந்து அப்படியே எடு ப்ரோ, எடு ப்ரோ தாவாது, எடு ப்ரோ. தாவி தாவி இல்லை பாரு எப்படி இருக்கோன்ட்டு இருக்கணும், நம்மளுக்கு பயமாக இருக்குது. அதை பார்த்தோம் இந்த பக்கம் எந்த அடிக்கிற மேட்டர், இப்படி எடுத்து தாவிச்சுன்னு அடிக்கிறோம் அப்படி. ஆமாம் துரத்து ப்ரோ, அங்கேருந்து போய் ஏதாவது பண்ணு ப்ரோ. இப்படி இப்படி எப்படி பண்ணுறது நீ என்ன தாவ? ஐயோ அது அப்படி தான் சொரியுது. அண்ணா நீங்க ஜூஸ் குடிக்கிறீங்க. ப்ரோ அது தரந்து ப்ரோ, ஏன் மற்றதெல்லாம் எடுக்காதீங்க, ஃபுல்லாக தண்ணி ப்ரோ. ப்ரோ ப்ரோ ஒரு நிமிஷம் இங்கே வந்து நில்லு ப்ரோ, ஒரு நாலு பேர் கூட்டமாக நின்னாலும் ஓடிடுன்னு நினைக்கிறேன் ப்ரோ. சாவி எடுத்துகிட்டு போயிருப்போம், வா ப்ரோ. கிட்ட வந்து இந்த ப்ரோ அப்படியே பிடி ப்ரோ, என் கையெல்லாம் நடுக்குது ப்ரோ. அந்த ரெண்டு மூணு நிப்பெல்லாம் வீடியோ இருக்கு. ஆமா சீரியஸா, ஆனா ஃபுல்லா வந்து எடுக்கல, அதுக்குள்ள நான் கட் பண்ணிட்டேன் ப்ரோ. ஐயோ அந்த அண்ணா வந்து கூப்பிட்டு ப்ரோ ப்ரோ இங்கே வாங்க ப்ரோ, வாங்க ப்ரோ ப்ளீஸ் ப்ரோ, வண்டி எடுத்து கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் கிட்ட போகிறாரு அப்படிங்கிறேன். ஐயோ மறுபடியும் நான் கிட்ட போகிறேன், தாவுதுங்க மேலே. என்னன்னு சொல்லுங்க, ஒரு நிமிஷம் ப்ரோ. சாவி நான் என்ன சொல்கிறது, க்ளவுஸ் ஓப்பன் பண்ணிடுச்சு, பின்னாடி இருந்த தண்ணி ஒரு பாட்டில் ஃபுல்லு தானே, உடைக்காத பாட்டில் ஃபுல் பாட்டில் அப்படியே வந்து எடுத்துருச்சு, ப்ளஸ் மெரண்டாவை எடுத்துருச்சு. இதுக்கு தாங்க நீங்கள் ஃபாரஸ்ட்டுக்குள்ளே எங்கே போனாலும் வண்டி வந்து நிப்பாட்டாதீங்க, நாங்கள் நிப்பாட்டிட்டு ஒரு ஃபோட்டோ எடுக்கலாம் தான் நாங்கள் நிப்பாட்டினோம். அப்போது ஒரு குரங்கு தாங்க இருந்துச்சு, அதுக்கப்புறம் இவ்வளோ குரங்கு எப்படி வந்துச்சுன்னு தெரில. மிராண்டா ஜூஸ் எடுத்துச்சு, அதுக்கப்புறம் பேக்கில் என்ன வச்சுருக்கிறேன்னா இந்த எலக்ட்ரானிக் பொருள், இந்த பவர் பேங்க், அதோடய ஒயரெல்லாம் வச்சுருக்கிறேன். அதோடய ஜிப்பை ஓப்பன் பண்ணுதுங்க, அது எல்லாம் யார் தப்புன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்ம மக்கள் பண்ணுறது தான். குரங்கு முன்னாடி போயிட்டு நின்று ஜிப் ஓப்பன் பண்ணுறது, வாட்டர் கேன் ஓப்பன் பண்ணுறது, வாட்டர் கேன் எடுத்து வாயில் கடிச்சு ஓப்பன் பண்ணுது, மனசு ஓப்பன் பண்ணுற மாதிரி.
எல்லாத்துக்கும் யார் காரணம்? நீங்கள் தான் வந்து காரணம். நீங்கள் கிடையாது, நம்மளே தான் காரணங்க. விலங்குகளுக்கு முன்னாடி நல்ல விஷயத்தை நம்ம பண்ணோம்னா அது நல்லதாக வந்து கற்றுக்கும். ஸோ கெட்டது பண்ணோம்னா இப்படி தான், கெட்டது பண்ணல, நல்லது தான். வாட்டர் கேன் ஓப்பன் பண்ணுறதுல கெட்டது கிடையாது, அது பழகிடுச்சுன்னு வைங்களேன். ஆனால் எடுக்கிறதுக்குள்ளே போதும் போது ஆயிடுச்சு, நல்ல வேலை. ஸோ அந்த நேரத்தில் அவர் வந்து யாரும் தெரில, டேங்க்ஸ் வந்து வருது, வந்து வண்டி எடுத்து கொஞ்சம் நேரம் கொஞ்சம் தூரத்துக்கு மூவ் பண்ணி கொடுத்தாரு. ஆலி சார், ஆலி சார், சீரியஸாக ப்ரோ, யார் குரங்கிட்ட நிப்பாட்டாதீங்க. இந்த மசனக்குடி டு ஊட்டி ரூட்டு மேலே இருக்குதுல்ல, ஸோ இதில் மொத்தம் எத்தனை கொண்ட விசை விளைவு இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா 36 கொண்ட விசை விளைவு இருக்குதுங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம 34வது கொண்ட விசை விளைவு தான் இருக்கும், இது வந்து தலைகளை தான் வந்து போட்டிருக்கு. ஸோ 1வது கொண்ட விசை விளைவு மேலே அப்படின்னு போகும்போது நம்ம மேலேயே வந்து போயிடும் நான் நினைக்கிறேன். ஸோ இங்கே பாருங்கள் எவ்வளோ பெரிய திட்டு மாதிரி போட்டு வச்சுருக்காங்க. இது இதுக்கு ஆமாம் இறங்குறவங்களுக்குங்க ஸ்லோவாக போகணும்னு சொல்லிட்டு அந்த இது கார்னர்லாம் போட்டு விட்ருக்காங்க. கோ க்ரீன், கீப் இட் ஆன். ப்ரோ அங்கே போகலாமா? குரங்கு இருக்குதா? குரங்கு பையன் அங்கே போகலாம், குரங்கு பையன் இருப்பானா? போனால் நல்லா தான் இருக்கு. இரு ப்ரோ, எங்களுக்கு குரங்கு நிப்பாட்டவே பயங்க. சீரியஸா? இங்கே பாருங்க, வாவ் வேற லெவல் ப்ரோ. இங்க பாத்தீங்களா வியூ எப்படி இருக்குன்னு ப்ரோ? இங்க வா ப்ரோ, இங்க வா ப்ரோ, தண்ணி போகுது தானே, காட்டா இருக்கு. அங்க ஒரு ரூட் போகுது பாரு ப்ரோ, அதுல இறங்கி இந்த ரூட் தான் அது, போலாமா? கொந்தூர் போய் பார்க்கலாமா? தாண்டி இங்கே ஒரு வியூ பாயிண்ட் இருந்துச்சுங்க, நான் காமிச்சிருப்பேன்ல ஏறது இறங்குறது எல்லாமே. அப்படியே பின்னாடி திருப்பட்டா இங்கே பாருங்க. ஸோ கீழே அங்கே ரோடு மாதிரி போகுதுங்க, அங்கே தான் நாங்கள் இப்போ போகலான்னு சொல்லிட்டு பிளான். அங்கே வந்து போகலாமா என்னன்னு தெரியல, சரி இருந்தாலும் போய் பார்க்கலாம் ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான் போட்டிருக்கோம். ஸோ கீழே ஃபுல்லாகவே அருவி போயிட்டுருக்குன்னு நினைக்கிறேங்க, அந்த காட்டாறு சவுண்டு ஃபுல்லாகவே கேட்டுருக்கு, சல 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 சலன்னு. எப்படி இருக்குது பார்த்தீங்களா வியூ? ஸோ நம்ம பைக்கெல்லாம் பார்த்திங்கன்னா அந்த பக்கம் நின்றுட்டுருக்கு. ப்ரோ போகலாமா ப்ரோ? போகலாம். ஸோ ஏன்னா சீக்கிரம் வந்து இருட்டாக இருக்குள்ள அந்த பிளேஸுக்கு வந்து போயிட்டு மறுபடியும் வந்து ஊட்டி மலை மேலே ஏறணும். எனக்கு தெரிஞ்சு அது ஒரு ஹைடன் பிளேஸ்னு கூட சொல்லலாம் ப்ரோ, ஏன்னா யாரும் தெரியல, போயிருக்க மாட்டாங்க. நாங்கள் இந்த வழியாக உள்ளே போகிறோங்க, இது எங்கே போகுதுன்னு தெரியல, ஆனால் அந்த அருவி ஊற்றிட்டு இருந்துச்சுல்ல அங்கே சவுண்டு கேட்டுச்சு, அதனால போகிறோம். பஞ்சர் ஆகாமல் இருந்தால் சரி. அப்பா பார்க்குறதுக்கு எப்படி இருக்குன்னு பாருங்கள், வேறு லெவலில் இருக்குது. இங்கெல்லாம் அலோவுடான்னு தெரியல. ஸோ இருந்தாலும் போகிறோம், ஊட்டி ஹைடன் பிளேஸஸ்ன்னு சொல்லலாம். ஐயோ செங்குத்தாக இறங்குதுங்க, வண்டி ஏறுமா மேலே ப்ரோ? நம்ம இதை நம்பி கீழே இறங்கிட்டு இருக்கிறோம். ஐயோ இங்கே பார்த்தீங்களா கல்லு கல்லாக இருக்குதுங்க பாதை ப்ரோ, இதெல்லாம் ஏறாதுன்னு நினைக்கிறேன் ப்ரோ. வண்டி ப்ரோ, வண்டி போயிட்டு வருமா? வண்டி போயிட்டு ஏறுமா? ஏறினா ஓகே தான், கொஞ்சம் சிரமம் தான் ப்ரோ, கஷ்டம் ப்ரோ, கஷ்டம் ஏறாது, செங்குத்தா ஏறுது ப்ரோ. அந்த இடத்துல V3 வச்சுட்டு அப்புறம் சம்பவம் ஆயிரு. சரி அது வரைக்கும் போயிட்டு வாங்க, அந்த டர்னிங் வரைக்கும் போயிட்டு அங்கே திருப்ப முடிஞ்சா நான் வந்துடுவேன். அது திருப்பறல் தானே இப்போ மேட்ரு இருக்குது, ஒருத்தருவே ஒருத்தர் ஹெல்ப் பண்ணணும். நிறுத்தி நிறுத்தி ஹெல்ப் பண்ணிக்கலாம். அங்கே பாருங்க நம்ம எங்கே வந்ததுன்னா அங்கே செங்குத்தாக வந்திருக்கோம், அங்கேருந்து கீழே இறங்கி இங்கே வந்திருக்கோம். இங்கே செங்குத்தாக கீழே இறங்குதுங்க, மேலே ஓடிடலாமா? அது வரைக்கும் கீழே போய் காமிக்கலாமா? இல்லை அது வரைக்கும் போயிட்டு பார்க்கலாமா? வர முடியாது ப்ரோ, மாட்டிக்கு போ, இந்த கீரில் நிப்பாட்டு ப்ரோ. இரு ப்ரோ நான் போய் பார்த்துட்டு வரேன், வண்டியை பார்த்துக்கு ப்ரோ, வண்டியை பிடிச்சிக்க ப்ரோ. சாஞ்சிருப்போது சாஞ்சுன்னா அடுத்தது அங்கே தான் எடுக்கணும், எங்கேன்னா மசனக்குடி இல்லை. இங்கே பாருங்கள் இதோட வியூ, எம்மாடி ஏங்க. இதில் வண்டி கீழே போச்சுன்னா போகுது தான் போகலாம், இதுதான் தாரை இருக்குது. டூ வீலரு ஆனால் டயர் சின்ன பின்னமாயிருங்க,
இதில் ஏறி இறங்குச்சுண்ணா. இது எங்கேண்ணா? செங்குத்தா இறங்குது. நம்ம அந்த பாயிண்டில் தான் மேலே நின்றுருந்தோம். இங்கே பாருங்க எம்மா, விக்கல் எடுக்குதுங்க. போயிட்டு வர்ற மாதிரி தான் இருக்குது. ஏறிடும் ப்ரோ, ஏறும் ப்ரோ. தண்ணி போயிட்டுருக்கு ப்ரோ, தண்ணி போகுது. ஒரு நிமிஷம், தண்ணி வந்த பாதை சேஃபாக இருந்தில்ல. எஸ் ஆயிடலாம் ப்ரோ சீக்கிரம்.